சூரியனே கீழிறங்கி வந்ததை போன்று கொளுத்துகிற வெயில், பொம்மையின் தாக்கத்தினால் ஓடி ஓடி நிழலை தேடுகிற கால்கள். இப்படியாக பொம்மை அதிகமான காலத்தை வெட்டி கொள்ளக்கூடிய உணவு வகைகளையும் புலங்கு பொருட்களையும் பற்றி தேடி தேடி பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் கற்றாழை. ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட கற்றாழையானது வெப்பம் நிறைந்த நீர்வளம் குறைந்த பகுதிகளில் வளரக்கூடியது. இந்த கற்றாழையின் மகத்துவத்தை ஆப்பிரிக்கர்கள் கண்டறிந்து கிறிஸ்துக்கு பின் 17ஆம் நூற்றாண்டில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினர். சோட்டு கற்றாழை, சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, பேய்கற்றாழை, கருங்கற்றாழை, செங்கற்றாழை, ரயில் கற்றாழை என்று பலவகைப்படுகிற கற்றாழையில் சோட்டு கற்றாழை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கற்றாழையின் இலை கதுப்பு அதாவது ஜெல் மற்றும் வேர் ஆகியவை மருத்துவ பயன்களை கொண்டவை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை காணப்படுகிற அத்தனை உறுப்புகளுக்கும் உகந்தோர் மூலிகை பொக்கிஷம் கற்றாழையாகும். மனித குலத்துக்கு தேவையான 22 அமினோ அமிலங்களில் 20 அமினோ அமிலங்கள் கற்றாழையில் காணப்படுகின்றன. இவை தவிர விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ ஆகியவையும் கால்சியம், பொட்டாசியம், தாமிரம் போன்ற தாது சத்துக்களோடு அதிக அரிய தாதுக்களான செலினியம், குரோமியம் ஆகியவையும் அடங்கியுள்ளன. கற்றாழையை முறைப்படி பொடியாக்கி சாப்பிட்டு வந்தால் 100 ஆண்டுகள் இளமையாக வாழலாம் என தேரன் பண்பா கூறுகிறது. உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்களை கொடுத்து உடலின் நச்சுத்தன்மை அகற்றும் குணத்தினை கற்றாழை கொண்டுள்ளது. அது தவிர ஈரல் மற்றும் குடல்களின் செயற்பாட்டை சரி செய்யக்கூடிய இயல்புகளையும் கற்றாழை கொண்டுள்ளது. சருமத்தை காக்கும் தோலின் கற்றாழை என்று சொன்னால் அது மிக இல்லை. உடல் சூட்டை தணிப்பதில் கற்றாழைக்கு நிகர் கற்றாழையே ஆகும். பெண்களின் கருப்பை மற்றும் தொடை எலும்புகள் இடுப்பில் இணையும் பகுதியான கூப்பக உறுப்புகளில் வரும் நோய்களுக்கும் ஆண்களின் விந்தணு உற்பத்திக்கும் கைகண்ட மருந்தாக விளங்குகிறது இந்த கற்றாழை. உடல் பருமனை குறைப்பதற்கும் கற்றாழை உதவுகிறது. கற்றாழையில் குளிர்பானம் தயாரித்து குடிக்கும் வழக்கமும் நம்மிடம் காணப்படுகிறது. எப்படி தயார் செய்யலாம் இந்த கற்றாழை குடிபானம், அதனையும் பார்க்கலாம் வாருங்கள். சுமார் 4 ஆண்டுகள் வளர்ந்த கற்றாழை செடிகளின் இலைகள் முற்றியதாக காணப்படும். அவற்றில் தான் அத்தனை சத்துக்களும் நிறைந்திருக்கும். அவற்றை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும். கற்றாழை செடியின் வெளிப்புறமாக வளரும் மடல்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கும். அவற்றை நறுக்கி எடுத்து அதில் உள்ள மஞ்சள் நிற பாலை முழுமையாக வடித்து எடுக்க வேண்டும். பிறகு அதன் தோலை அகற்றிவிட்டு உள்ளே இருக்கும் வளவளப்பான ஜெல்லை எடுத்து 7 முறை நீரில் கழுவ வேண்டும். 7 முறை கழுவும் போதுதான் அதில் உள்ள அலோனின் என்று அழைக்கப்படுகிற வேதிப்பொருள் நீங்கி போகும். இல்லாவிட்டால் அது வயிற்றின் உள்ளே செல்லும் போது வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று எரிச்சல் போன்றவை உண்டாகக்கூடும். மேலும் 7 முறை கழுவினால்தான் கற்றாழையின் கசப்பு சுவை மற்றும் நாற்றமும் விலகி போகும். இப்படியாக முறையாக தயாரித்து எடுக்கப்பட்ட கற்றாழை சாற்றுடன் பனங்கற்கண்டு அல்லது பனை வெல்லம் சேர்த்து குடித்தால் எந்த மருத்துவத்துக்கும் அசராத வறட்டு இருமல் நம்மை விட்டு வேகமாக விலகியோடும். கற்றாழை சாற்றோடு மோர் சேர்த்து குடித்தால் உடல் வெப்பம் தணியும். இது வெயில் காலத்தில் அமுதமாக கருதப்படுகிறது. வெயிலால் தோலுக்கு உண்டாகும் ஒவ்வாமை மற்றும் முகத்தில் வரக்கூடிய கரந்தட்டுக்கள் நீங்கி போகும். கற்றாழையுடன் 1 டீஸ்பூன் இஞ்சிச்சாறு சேர்த்து குடித்து வந்தால் மலச்சிக்கல் நீங்கும். உடலில் உள்ள கொழுப்புகள் கரைந்து போகும். பித்தமும் குறைந்து போகும். உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் தினமும் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் கற்றாழை யூஸ் குடித்து வர வேண்டும். கற்றாழை சாற்றுடன் உள்ள சேர்மானங்கள் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகள் மற்றும் டாக்ஸின்களை முழுமையாக வெளியேற்றிவிடும் என்கின்றன ஆய்வுகள். செரிமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்படுமாயின் தினமும் 1 டம்ளர் கற்றாழை சாற்றை குடித்து வந்தால் செரிமான பிரச்சனைகள் நீங்குவதோடு வயிற்று வலி மற்றும் நெஞ்சு எரிச்சல் ஆகியவை விலகிப்போகும். கற்றாழை யூஸை தினமும் காலையில் குடித்து வந்தால் உடலில் காணப்படுகிற மெட்டபாலிசம் அதிகரித்து கலோரிகள் எரிக்கப்படுவதோடு உடல் இடையும் குறைய ஆரம்பிக்கும். தினமும் வரும் வயிற்றில் கற்றாழை யூஸை குடித்து வந்தால் உடலில் உள்ள பாதிக்கப்பட்ட திசுக்கள் புதுப்பிக்கப்படும். இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள் கற்றாழை யூஸை தினமும் குடித்து வந்தால் உடலில் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம் என்கின்றது மருத்துவ ஆய்வுகள். ஆனால்
நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நீரிழிவு நோய்க்கான மருந்து சாப்பிட்டதும் கற்றாழை யூஸை அருந்தக்கூடாது. கற்றாழையானது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் என்பதால் நீரிழிவு நோயாளர்களுக்கு சர்க்கரை அளவு மிகவும் குறைந்து போக வாய்ப்புள்ளது. அதேபோன்று நாள்பட்ட நோய்களுக்கு ஆங்கில மருந்தை எடுத்துக் கொள்ளுபவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பிரசவித்த தாய்மார்கள், ஒவ்வாமை பிரச்சனை உடையவர்கள் ஆகியோர் கற்றாழை யூஸை தவிர்த்து கொள்ளுவது நன்மை பயக்கும். இப்படி உடலுக்கு பல நன்மைகளை அள்ளி வழங்குகிற கற்றாழையானது சர்வ ஆரோக்கியத்திலும் கணிசமான பங்களிப்பினை நல்கி வருகிறது. ஆக சர்வ பராமரிப்பில் இந்த கற்றாழை எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று பார்ப்போமா? இலையிலிருந்து எடுக்கப்படுகிற ஜெல் சருமத்துக்கு பாதுகாப்பாக கருதப்படுகிறது. சூரிய ஒளியுடன் கலந்து வருகின்ற கடும் வெப்பத்தை ஏற்படுத்தும் காமா மற்றும் எக்ஸ்ரே கதிர்வீச்சுகளின் தீய விளைவுகளில் இருந்து இந்த கற்றாழை ஜெல்லானது சருமத்தை பாதுகாக்கிறது. மேலும் சருமத்தின் ஈரத்தன்மையை பாதுகாத்து சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்துகிறது. சருமத்தில் ஏற்படக்கூடிய தோலரிப்பு போன்ற வியாதிகளுக்கு கற்றாழை ஜெல்லை தடவி வர அந்த அரிப்பு குணமாகும். வெயில் காலங்களில் அடிக்கடி கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தி முகம், கை, கால்களை கழுவினால் சூரிய ஒளியிலிருந்து சருமத்தை பாதுகாக்க உதவும். கற்றாழை ஜெல்லோடு தேன் சேர்த்து வாரத்திற்கு ஒரு முறை முகத்தில் தடவி சுமார் 15 நிமிடங்கள் கழித்து சுத்தமான நீரினால் கழுவி வந்தால் முகம் பொலிவடையும். கரும்புள்ளிகள், சுருக்கங்கள், முகப்பருவினால் ஏற்படும் அழற்சிகள் நீங்கி போகும். கற்றாழையின் சதைப்பகுதியை தண்ணீரில் நன்றாக கழுவிய பின் உதட்டில் தடவி வந்தால் உதடு வறண்டு போகாமல் இருக்கும். கற்றாழை மடலை கீறி சாரெடுத்து அதை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து சுமார் 40 நாட்கள் வெயிலில் வைத்த பின் தலைக்கு தொடர்ந்து தேய்த்து வந்தால் தலைமுடி நன்கு சலித்து வளரும். வெயில் காலத்தில் சிலருக்கு கண்களில் எரிச்சல் உண்டாகி கண்கள் சிவந்துவிடும். அப்போது கற்றாழையின் ஒரு துண்டை எடுத்து அதன் நுங்கு பகுதியை வெளியே தெரியும்படி இரண்டாக பிளந்து கண்களை மூடிய பின் கண்களின் மீது அந்த கற்றாழை துண்டை வைத்துக் கொண்டு சற்று நேரம் அப்படியே படுத்திருக்க வேண்டும். இப்போது கண்ணெரிச்சல் குறைவதோடு சிவந்த நிறமும் மறைந்துவிடும். இரவு நித்திரைக்கு செல்லும் முன் கற்றாழையின் நுங்கு போன்ற சோற்றை பாதத்தின் அடியில் தடவிக்கொண்டு தூங்கலாம். இப்படி செய்தால் பாத எரிச்சல் குறைவதோடு பாத வெடிப்புகளும் குணமாகும். விட்டமின் சத்துக்கள் குறைவதால் மூட்டுக்களுக்கு இடையே உள்ள கூழ் போன்ற திரவம் குறைகிறது. இதனால் மூட்டு வலி ஏற்படுகிறது. எனவே கற்றாழையின் சாறு சருமத்தின் ஈரப்பதத்தை சமன் செய்வதுடன் சரும நோய்களையும் குணப்படுத்தும். ஆகவே மூட்டுகளில் கற்றாழையின் சாற்றை பூசி வருகிற போது நல்ல பலனை பெற்றுக் கொள்ளலாம். கற்றாழை சாற்றை இரவு வேளையில் முகத்தில் தேய்த்து காலையில் வெந்நீரால் கழுவி வர முகத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் பொலிவு வரும். இப்படி உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை அள்ளி வழங்குகிற கற்றாழை செடியானது யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதிகளில் முறையாக பயிர் செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.